உபவாசம் பண்ணினார் 40 நாட்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 4 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களில் காண்கிறோம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியினாலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காக? பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்காக. பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்கு வேண்டும்? அந்நிய பாஷை பேசி அகம் எழுவதற்கு அல்ல, பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்காக. அரை மணி நேரம், 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பரவசமாயிட்டு, அப்பா என்ன அபிஷேகம் தெரியுமா, வேர்க்க விறுவிறுக்க வந்துட்டு வீட்டுல இங்கெல்லாம் தோத்துறோம் 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 தோத்துறோம்னு குதிச்சுட்டு வீட்டுல போய் புருஷங்கிட்ட ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரமா இருந்தா அது சரியான ஆவி இல்லையே. பிசாசை ஜெயிக்க முடியவில்லையே, சோதனையை சகிக்க முடியவில்லையே, ஆத்திரம் வந்து விடுகிறதே. வெறும் அந்நிய பாஷை அல்ல, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் அவர் நமக்கு என்ன செய்வார்? சோதனையை ஜெயிப்பதற்கு வேத வசனங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு சோதனையையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வேத வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த சாத்தானை மடங்கடித்தார். 6 வாக்கியத்திலே பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், எல்லாவற்றையும் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்துல இயேசுக்கு காண்பித்தவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன். இவை இந்த உலகம் எல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? தேவன் பிசாசுக்கா ஒப்பு கொடுத்தார்? இல்ல, ஆதாமுக்கு ஒப்பு கொடுத்தார். நீ பூமியை ஆண்டுகொள் என்று சொன்னார். அவன் பிசாசுக்கு தாரை வார்த்து விட்டான். பிசாசு சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உண்டாக்கினவரிடத்திலே போய் பிசாசு சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை எல்லாம் உமக்கு தருவேன். மனிதன் இழந்து விட்டதை திரும்ப பெறுவதற்குத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தாரே தவிர